ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இப்போ வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்கும். பாண்டிச்சேரியில் வந்து இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மியூசியம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அருங்காட்சியகம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய விஷயங்கள் இங்கே நடக்குது. இப்போ நான் வந்து உள்ளே வந்து ஆக்சுவலாக கேமரா அலோடு கிடையாது, அதனால் நம்ம வெளியிருந்தே நான் அவங்களுக்கு முதலும் காட்டுறாங்க. இப்போ மீது பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கே வச்சு நம்ம பிள்ளைகள்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து அந்த டைமில் ஏன்ஷியன் டைமில் நம்மளுக்கு ராஜராஜ சோழர்கள் இருந்த டைமில் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்றது, ப்ளஸ் ஸ்வாட் அதாவது கத்தி, அப்புறம் கன் மெட்டல், அப்புறம் அதுக்கு வர புல்லட்ஸு எப்படி பண்ணாங்க அப்படின்றது, ப்ளஸ் டைப்ரைட்டிங் மிஷின் அந்த டைமில் இருந்தது, ப்ளஸ் டேபிள் சேர்ஸ் அந்த டைமில் யூஸ் பண்ணவங்க, அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு டைமில் எப்படி இருந்தது அப்படின்றது எல்லாமே அருமையாக இங்கே பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து இன்னொரு செக்ஷன் வந்து அந்த பெயிண்டிங் செக்ஷன் வந்து தனியாக ஒன்று இருக்குது. அந்த பெயிண்டிங் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக டயக்ராமில் வரையிறது, அதாவது ஓவியமாக வரையிறது, ஒரு ஏசி போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு. எப்படின்னாக்கா ஒரு ஒரு ஏரியாலையும் வந்து என்னென்ன மாதிரியான கல் கிடைக்குது, ஸ்டோன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறது எல்லாமே இருக்குது. ஆந்திராவில், தமிழ்நாட்டில், அப்புறம் கர்நாடகாவில் அந்த வகையான எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அந்த டைமில் யூஸ் பண்ண ராஜாங்க, ப்ளஸ் அதிகமான பணக்காரங்கெல்லாம் பல்லாக்கு மாதிரி எடுத்துகிட்டு போனது, அந்த டைமில் இந்த குதிரை வண்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே இருக்குது. இன்னும் அதிகமான விஷயங்கள் இந்த இடத்துல உள்ளது. இது வந்து பார்த்திங்கனாக்கா புதுச்சேரி மியூசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னாக்கா கம்பல்சரி இந்த இடத்துக்கு வாங்க, விசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரதுக்கும் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் இந்த இடம். இது வந்து இந்த ஆசிரம் அப்படின்னு சொல்கிறது பீச்சுக்கு பக்கத்தில் நடுவில் இந்த இடத்துல வருது. நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த விநாயகர் கோயிலுக்கு பக்கத்தில் நியர்பையில் இந்த இடம் வருது. இது ரொம்ப ஈஸி தான், ஒன்று பெரிய பண்ணி கஷ்டம் கிடையாது. இந்த ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே இந்த இடத்துல லொக்கேஷன் காட்டிடுவாங்க. இதுக்கு பீச்சுக்கு நியர்பையாக இருக்குது. எல்லாருமே வந்து இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு நான் கேட்டுக்கேன். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.